மணப்பாறைக்கும் புதுக்கோட்டையிலிருந்து திருச்சிக்கு வரக்கூடிய தண்ணி கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து வருது. இதுக்கு மாற்று வழிகள் வந்து அரசாங்கம் ஏதாவது ஏற்படுத்தி எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இருந்தாலும் நாங்கள் இந்த இப்படிப்பட்ட ஆட்சியில் நாங்கள் கஷ்டப்படுறது எங்களுக்கு மிகுந்த மனவேதனையாக இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தார்கள், மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தார்கள், மாநகராட்சி கமிஷனர் அவர்கள் வந்து பார்த்தார்கள். ஆனால் கூடிய விரைவில் ஆவணம் செய்வதாகவும் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் வாக்களித்துள்ளார்கள். இருந்தாலும் இப்போ பாருங்கள், 4 நாளாக திருச்சியில் வந்து வெயில் அடிக்குது, மழையே கிடையாது. ஆனால் பெரும்பாலானவங்க சொல்கிற செய்தி என்னென்னு கேட்டால், எங்களுக்கு இந்த தண்ணி வந்து மணப்பாறையிலேருந்தும் புதுக்கோட்டையிலேருந்தும் வருது. மணப்பாறைக்கும் புதுக்கோட்டையிலேருந்து திருச்சிக்கு வரக்கூடிய தண்ணி கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து வருது. இதுக்கு மாற்று வழிகள் வந்து அரசாங்கம் ஏதாவது ஏற்படுத்தி எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நேற்று சாயந்தரம் 7 மணிலேருந்து வந்த தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தது, நம்ம இப்போ நிற்கிற இடத்துல கிட்டத்தட்ட 3 அடி 4 அடிக்கு தண்ணி நின்றுச்சு. அந்த பாதிப்புலேருந்து மீண்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பார்த்தோம்னா, இப்போ நேற்றுலேருந்து மறுபடியும் இவ்வளோ தண்ணி வந்துருச்சு. அதனால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் மாநகராட்சி கமிஷனர் அவர்களும் இதற்கு உண்டான விரைவான நடவடிக்கை எடுத்து, ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆட்சி வந்து தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு MK Stalin அவர்கள் தமிழ் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இந்த இப்படிப்பட்ட ஆட்சியில் நாங்கள் கஷ்டப்படுறது எங்களுக்கு மிகுந்த மனவேதனையாக இருக்குது. இதுக்கு ஒரு கூடிய விரைவில் நிரந்தரமான ஒரு தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும். இது வந்து எங்களோட தண்ணியை, இங்கே காவேரியில் வர தண்ணியே இல்லை, காவேரிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. இதில் வந்து மணப்பாறையிலேருந்து வரக்கூடிய தண்ணி இது. இது அங்கேருந்து வரும்போது என்னென்னா, எப்போ வருது என்னென்னு தெரியாது, காட்டாறு மாதிரி உள்ளே வந்துடுது. இதனால் என்னென்னா விவசாயமும் பாதிக்கப்படுது, 2வது கால்நடைகள்லாம் வச்சுருக்கிறதும் பாதிக்கப்படுது. எப்போ வருதுங்கிறது ஒரு இண்டிமேஷன் எதுவுமே கிடையாது. அது பாட்டு ஏற்கனவே 4 நாள் நாங்கள் இதனால் வந்து முடங்கி போயிருந்தோம். இப்போ திரும்ப இது மாதிரி வந்திருக்கு, இது எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கு மேஜர் வந்துட்டு ஒரு 3 நாளாக திரும்ப தண்ணி வந்து இதில் வெள்ளை மாதிரி வருது. கேட்டால் வாய்க்கா உடஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது. மணப்பாறை தண்ணி, திண்டுக்கல் தண்ணி எல்லாம் இந்த பக்கம் தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்னும் மணல் கரையை வந்து உயர்த்தி தூர்வாரி இது பண்ணி இங்கே தண்ணி வராமல் பண்ணி தரோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதுவரையிலுமே சரியாக வரலை. இன்னமும் தண்ணி உள்ள குடியிருப்பு பகுதியில் வந்துட்டு தான் இருக்குது. மங்கள் நகர், லிங்க நகர், செல்வம் நகர், அரவிந்த் நகர், இந்த நகரில் ஃபுல்லாக தண்ணி இன்னும் 6 போல் உள்ள கரை புரண்டு வீடு ரெகுலர்